கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஏற்ற மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா தான் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் திமுர் தெரிஞ்சது தெரியாம அர்த்தம் பண்றீங்க திமுர் என்னன்னு தெரியாது ஆனால் திமுர் வருதா எப்படி திமிர்னு ஒன் தெரியாது வருமா எனக்கு நான் திமிராக இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு நான் எனக்கு தெரியுதுறா அப்போ எனக்கு திமிர் தெரியுது தானே திமிர்னா என்னான்னு தெரியுது ஆமாம் தானே திமிர்னா என்ன அப்படின்னா சொல்லத் தெரிலன்றார் அப்படி கிடையாது நான் வந்து ஒரு அழகாக சட்டை போட்டு வேஷ்டி கட்டி நல்லா நீட்டாகிறேன்னு நான் நினைக்கிறேன் யாரோ ஒரு ஏழையை பார்க்குறேன் இல்லை அது மாதிரி துணி வசதி இல்லாத ஒருத்தரை பார்க்குறேன் பார்த்தோன்னா ஒரு ஆணவமாக பார்க்குறேன் இதெல்லாம் அப்படின்னு இல்லை தள்ளி போகிறேன் நான் பெரிய ஆளு நான் என்னை நினச்சிக்கிறேன் அவர் மட்டமானோர்னு நினைக்கிறேன் அதுக்கு பேருண்ணா பவ பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மேலே நின்னு ஒருத்த சோறு துணி செய்ய இல்லாமல் இருக்கிறானா என்ன போன ஜென்மத்தில் பண்ண பாவோன்றான் எதில் பேசுகிறான் அவனுக்கு சோறு தண்ணி இல்லைண்ணா சொல்லுவண்ணா அது மாதிரி நான் பண்ண பாவம் எனக்கு சோறு தண்ணி இல்லைன்ட்டு நான் சிறைச்சாலைக்கு போய் வந்தேன் பாவனை வெளியே வந்து சொன்னானா வெளியே வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறான் யாரோ ஒரு மூணாவது ஆளை கூப்பிட்டு வச்சின்னு அவர் ஏதனும் புக்கை வச்சின்னு அவர் பேரை சொல்லிட்டு இல்லை கருணை கிருணைன்னுக்குறான் ஏன் வந்து அது மாதிரி சொன்னான் திமுறா இல்லையா இது தற்காப்பு கலையிலே ரொம்ப சிறந்த கலை எது அப்படின்னு கேட்டால் மெஜாரிட்டி பீப்பிள்ளை முட்டு மாதம் பற்றத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுறது அது பேர் அன்பு கிடையாது எனக்கான கூட்டத்தை உருவாக்குறதுக்கு பேர் என்ன கிடையாது அன்பு கிடையாது என்னால் நூறு பேர் வாழ்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு பேர் தான் என்ன அன்பு அண்ணா சொன்னேண்ணே அன்புனா என்ன கொடுக்கறது எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் திமிரு வருமா வராது இப்போ திமிர் என்ன அறிஞ்சு வருது அறியாமல் வரலாம் கிடையாது திமிரு இருக்குது நான் ஏதோ ஒரு ஜாதியில் போட்டுட்டு எனக்கு திமிரு வந்துடுது மட்டமான பிறந்தளும் கூட நாங்கள்லாம் யார் தெரியுமா கத்தி ஏத்தோம்னா வெட்டாம போட மாட்டோம்னா என்ன தான் இது திம்மு தான் யார்கிட்ட வச்சுக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம் ஆ மந்திரம் தான் திமிருன்னு நினச்சிக்காதீங்க ஓத்தா சொன்னால் கூட திம்மறு தான் புரியுதா என்ன சொல்கிறேன் ஒருத்தர் பார்த்தோன்னு சுக்லாம் பாத்ரூம் விஷ்ணு சசிவரணம் சதுர்வம் பிரிஷ் வந்தோம் தான் சொல்கிறதோ ஒருத்தர் பார்த்தோன்னு ஒத்தானே என்ன சிக்கிறேன்னு கேட்டால் என்ன அர்த்தம் திமுரு வேறு ஒரு ஃபார்மேட்டில் பண்ணுறான் அப்படி இல்லையா அதுக்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா திமுர் இல்லைன்னு சொல்கிற முடியுமா வா வா அப்படின்னு கத்தி எடுக்கிறானே என்ன அர்த்தம் அப்படி தானே அந்த பூவை கொடுக்குறதுக்கு நம்ம பத்து ரூபாய் தட்டில் போடணும்னு அப்படி விசாரி அடிக்கணும் நானே திமுரு தானே உனக்கு அப்படி தானே இப்படி எடுத்து யாருன்னா போனால் ஈஸி விட்றான் கொஞ்சம் அழகாக ஃபிகர் ஃபிகர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ கூப்பிட்டு இங்கே வர ஹிஸ்ட்ரி இங்கே வைக்கணுமா அப்படின்னுவான் திமிர் தானே தெரிஞ்சு வருது தெரியாது வருதுலாம் கிடையாது நான் மட்டும்தான் தான் என்ன அது பேருனாதான் தான் இப்போ நான் இங்கே உட்காந்துக்கிற கூட்டத்தில் நான் சென்னையாக போட்டு உட்காந்துருந்த உடனே பார்க்குறவங்களுக்கு திமராவும் தெரிலாம் தானே அன்பாகவும் இருக்கலாம் அன்பு திம்ராகவும் இருக்கலாம் பார்க்குறவங்களுக்கு அது என்னவும் தெரியலாம் இன்னும் திமுரு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு பெரிய பாம்பு ஆ சிங்கத்தை கீழே வச்சு உட்காந்துக்கிறாருன்னா என்ன அதை என்ன இன்னும் திமுரு இல்லை அவருக்கு சொல்லுவானா சொல்ல மாட்டானா ஜாதியில் மட்டமாக போந்துட்டு சாமியார் ஆகிட்டு என்ன எங்கே உட்காந்துன்னு மாட்டுக்கறி சாப்பிட்லான்ற நீ எவ்வளோ திமுருன்னுணா சொல்ல மாட்டானா சொல்லுவாண்ணா அன்பா திமுறா அன்பா திம்ரா அன்பா திம்ரா பார்க்குற பாருங்களா ஆனால் எனக்கு தெரியும்ல நான் அதுமாரி திமிராக உட்காந்து இருக்கிறேன் எல்லாம் முட்டா பசங்க அப்படி இருக்கலாம் எல்லாம் நல்லா இருக்கணும் மேலே உட்காந்தா தான் கவனிச்சுப்பானுங்க இல்லை சாதாரணமாக உட்காந்துன்னு பார்த்தா யாரோ வாங்க மாட்டாங்க அட்லீஸ்ட் சேர் காய்ச்சி நாலு பேர் பார்ப்பான் ஒரு ஒருத்தன் ஒருத்தன் ஒருத்தர் போயிடலாம் உட்காந்துக்கிறாரு அந்த சேர் பார்த்தியா ரெண்டு பக்கம் பாம்பு விட்டுக்கிறாரோ இல்லையா வந்துடும் எதனா கமெண்ட் தப்பாக போறேன்னா அவர்தான் கை கால் ஊத்துருவான் என்ன பண்ணுவான் சேராக ஷேர் இல்லை ஷேர் ஆமாம் ஆவா அதா இப்போ திமிரா செஞ்சேன்னா எப்படி செஞ்சேன் இப்போ எனக்கு புரியுது அப்போ திமிரு எனக்கு தான் புரியணும் பித்தியாருக்கு புரிஞ்சு என்ன இல்லை இல்லை நீ ஒன்றும் அவ்வளோ அழகாக இல்லைன்னு சொல்கிறது திமிரா கருணையா கூட இருக்கலாம் அன்பனால் கூட இருக்கலாம் நீ அவ்வளோ அழகாக இல்லை இன்னும் இன்னும் சொல்லலாம் அழகாக ஆகிறதுக்கான முயற்சி செய்வாங்கன்னு சொல்லலாம் சில குழந்தைங்களெல்லாம் படி மாட்டேதுன்னு சொல்லிட்டுக்காக வேண்டிய அவன்பா நல்லா படினான்றதுக்காக சொல்லுவாங்க இது திமுறான்னு சொல்ல முடியுமா பாசத்துனால கூட என்ன பண்ணலாம் இன்னொருத்தர் வாழ வைக்கிறதுக்காக கூட அவர் எப்படி செய்கிறார் யாருக்கு தான் தெரியாது நம்ம நண்பருக்கு தெளிவாக தெரிஞ்சு நம்ம பண்ணுறது திமுருன்ட்டு அவர் என்கிட்ட கேட்குறாரு எப்படி இதுன்ட்டு எனக்கு தெரியுது நான் திமுறான் நந்துக்கிறேன்ட்டு அதை நான் ஒன்றுமா யாருக்கிட்டா போய் குருக்கிட்டே போய் குருவே என் திமுறை விடுறது எப்படின்னா என்ன பண்ண முடியாது ஒன்று எனக்கு தீமிர வந்துச்சின்னு வா கீழே வந்து உட்காரு காலை இப்படி போய் இப்படி போடு நான் என்ன பண்ணுறேன் காலை தூக்கி உன் தலைமையில வச்சுக்கிறேன் ஏன்னா சிக்கனா சிங்கான இல்லை நீங்கள் மித்தம் குருக்கிட்ட போய் எங்கன்னா ஆலோசனை கேட்டீங்கன்னா சொல்லுவான் நான் வந்து கரிமீன்லாம் சா குற்ற உணர்வோட போகிறேன் எந்த தைரியத்தில் உன்னை போன உடனே கரிமீன் சாப்பிடாதண்ணா டாய் நீ கேட்டேன் நீ டாய் நானும் கண்டித்தான் கேட்டுருப்பேன் டாய் ஓத்தா உனக்கு என்ன கரிமீன் சாப்பிட்றதுக்கு என்ன பிரச்சனை கடவுள் எப்படி இருக்குதுன்னு கே சொல்கிறேன்னா ஒன்று ஒன்று கரிமீன் சொல்கிறேன்னு கேட்டீங்களே ஒன்னா கேட்டீங்களா கரிமீன் சாப்பிட்றதுக்கும் கடவுளுக்கு என்னடா சம்பந்தம் கேட்டீங்களா ஏன்டா அவடைய பால் நான் தான் சாப்பிட்டு ஜீர்ணா எனக்கு உடம்பு விட நீ பெரிய மயிராடான்னு கேட்டீங்களே நீங்க எவனோ ஒரு பொட்டை விட்டு ஓட்டானாக்கா அவனா மகான்னுடா காலையில் போய்ட்டு பணத்தை சுற்றி வந்து நியாயம் மாடான்னு கேட்டாக்கா யாருக்குமே புரியாது யாரை தீட்டுப்பா இப்போ இது தீமரா கருணையா இது தீமரா கருணையாயா ஐயோ இக்கடான கோடி பேர் கரிமீன் குற்ற உணர்வுலாம் ஆகக்கூடாதுன்னு நம்ம பேசிக்கிறோம் அப்படி தானே அப்படி எடுத்துக்கலாமா இவன் கரிமீன் சாப்பிட்றான் இவன் சப்போர்ட் கால் தேடுறான்னு சொல்லி எடுத்துக்கலாமா எப்படி உன எடுத்துன்னு போன்ற நான் நான் கரிமீன் சாப்பிடாத ஒரு தப்புன்னே சொல்ல ஆனால் நான் கரிமீன் சாப்பிடல திமிரில் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு வேசி சட்டை போட்டு ஒரு தப்பு கிடையாது ஆனால் என்னால் வேஷி சட்டை போட முடியுது உன்னாலலாம் அந்த மாதிரி போட முடியாதுன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய திமுரு நான் மந்திரம் படிக்க முடியாது நீ மந்திரம் படி முடியாதுன்றது திமிரு என்னால் செய்ய முடியும் உன்னால் திமிரா இல்லையா நான் மட்டும்தான் வாழணுன்றது எவ்வளோ பெரிய ஆணுவம் நான் தான் இந்த உலகத்தில் விசேஷம் கரெக்டு தான் இல்லைன்னுலாம் சொல்லலை ஆனால் அடுத்தவங்களும் தானே எனக்கு மட்டும்தான் நான் விசேஷம் நல்லா புரிஞ்சு வச்சுங்க இந்த இடத்துல நான் யாருக்கு மட்டும்தான் விசேஷம் இன்னொருத்தருக்கு நான் விசேஷம் கிடையாது அவங்க என்ன என்ன பண்ணிடலாம் பைத்தியன்ட்டு போயிடலாம் நான் விசேஷன்ற நினைப்பில் என்ன பண்ண போகலாம் வாங்க பக்கத்தில் இருக்கிறோம் என்னை எப்படி பார்த்துன்னுக்கலாம் ஐயோ பாவம் இந்த பைத்தியம் பேசிங்குது சொல்லமா இல்லையா நான் கமெண்ட் ஏதாவது எல்லாம் பைத்தியம்ன்றேன் எனக்கு நெகட்டிவாக என்னடா மச்சான் இன்றைக்கி அதை பேசு ஒருத்தர் பேசினா கிடையாதுன்னு வச்சிங்க டெ டெலீட் பண்ணிட்டு போயிடுறேன் ஆனால் ஒரு பைத்தியம் பாவம் உட முடியாமல் வந்து அப்பப்போ கமெண்ட் இதுனே இதுன்னு பார்க்குறேன் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா இப்போ திமுரு கருணை எல்லாம் ரெண்டும் ஒன்றுக்கு நம்மகிட்டே தான் இருக்குது நீ உண்மையிலேயே எல்லாருக்கும் உதவுன நோக்கத்தில் நீ வாந்தியானா உன்னால் திமரால்லாம் இருக்க முடியாது திமிரு ஒடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணு செத்து போட்ட மாதிரி மாலை போட்டு பார்த்து பாரு ஒட்டியோ நீ ஒரு செத்தை செத்துரு ஏற்ற மாதிரி போட்டு படுகு வச்சுட்டு ஏதுக்கெல்லாம் முடியாது சவப்பேட்டில் இருக்கிற மாதிரி ஒரு போட்ட எடுத்துக்கோ மாட்டி வச்சிரு வீட்டில் ஏன் வயசு ஆகிட்டால் எல்லாம் புலமின்னு போக்காந்து நான் அப்படி பண்ணாமல் போயிட்டேன் இப்படி பண்ணாமல் போயிட்டேன் இதை செய்யாமல் போயிட்டேன் அதை செய்யாமல் போயிட்டேன் ஏன் ஆடி ஆட்டம் என்ன எப்போ வாழ்க்கை புரிஞ்சு வச்சுக்கோ சும்மா வந்தோம் போக போகிறோம் சாப்பிட்றவுன்னெல்லாம் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு பேசுறது தப்பு சாப்பிட்றவனெல்லாம் குற்றவாளின்னு சாப்பிடாதவங்களாம் அசிங்கமானவன் சொல்கிறதும் தப்பு எங்கன்னா அந்த மாதிரி சொல்லி பார்த்துக்கிறீங்களா சைவம் சாப்பிட்றவனா முட்டா பீசுங்க ஒன்றுத்துக்கும் உதவ மாட்டாங்கன்னு அவனா பேசி பார்த்துக்கிறீங்களா ஐயே நீ கரிமீன்லாம் சாட மாட்டியா பள்ளி நேற்றுக்கு பாவண்டா நீ அப்படின்னாக்கா வைக்க எங்கன்னா பேசி பார்த்துக்குறீங்களா யாரண்ணா கரிமீன் சாப்பிட்றவங்க அந்த மாதிரி பேசி பார்த்துக்கிறீங்களா ஆனால் அந்த சைவம் சாப்பிட்றவன் பேசுவான் பார்த்துக்கிறீங்களா சொல்கிறான் மீன் உடம்பு ஆட்டு உடம்பு கான்முடலு இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் யார் சுடுகாடு வச்சுக்கிறீங்களான்றான் அப்போனா அவன் என்ன சொல்கிறது வாயில் எதனா வச்சு சொல்லுங்கண்ணா அவனுக்கு அது வரைக்கும் அவன் வணங்க மாட்டான் அவன் வாயில் வாயில எது வச்சுருக்கிறான் சப்புடுறது வச்சுங்கிறான் வாயை அவன் புரியுதா நம்ம எதுக்கு வச்சுக்கிறான் மிளகிறதுக்கு மீங்கிறதுக்கு வச்சுக்கிறான் அவன் வாயை எதுக்கு வச்சுக்கிறான் அப்படி சொன்னால் அப்போ சா செய் சைவ என்ன ஆகிடுவான் ஆமாம் தான் சப்பி தானே நான் அஞ்சு பேரில் உள்ளே விட்டு உறிஞ்சு நான் பண்ணேன் அந்த மாதிரி நம்ம அசிங்க பார்த்தாத்த வரைக்கும் அவன் என்ன பண்ணப்பான் அப்போ நான் அவனுக்கு 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 பக்கமும் நின்றுன்னு பேசுகிறேன் நான் ஆனாலும் உனக்கு பிடிக்கல சாப்பிடாத அது தப்பு கிடையாது ஆனால் அதுதான் சரின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய தப்பு கறி சாப்பிட்றதுமே சாப்பிடுது அப்போ திமிரு எங்கே வந்ததே என் சரியை இன்னொருத்தர் மேலே திணித்தான் நான் யாரு என் சரியை இன்னொருத்தர் மேலே போது நான் யாரு அப்போ என் சரியை இன்னொருத்தருக்கு போது நான் யார் கருணை வழங்கனா கருணை திணிச்சா திமிரு கறி சாப்பிடாதுன்னு திணிச்சா திமிரு கறி சாப்பிடாம இருக்குது நல்லதுன்னா கரெக்டு கருணை கரெக்ட் தானே கருணையானவன் ஏன் மைக்குக்கு வந்து யூடியூப்பில் வந்து பேசுவான்னு கேட்குறேன் கருணையானவன் பேசலாமா உன்ன வந்து கேட்டாங்களே யாருண்ணா என்ன சாப்பிட்ணுன்ட்டு நீ சோ நீ சோறு போட்டுன்னுக்குற இதில் வாரம் அங்கங்கே அன்னதானம் பண்ணுறது தான் சரிண்ணா அப்போ ஏழைங்களை உருவாக்கணும் எவனும் உழைக்காதீங்களா கையெல்லாம் உங்களுக்கு கொடுத்ததெல்லாம் எதுக்குன்ட்டு குரங்கை கூப்பிட்டு சோறை போட்டு பெருமை பேசிக்கிறானியா என்ன பண்ணுறது அது மரம் ஏறி அதெல்லாம் பண்ணுவோம் அப்புறமா எல்லோரையும் பிளார சிக்கனாக ஆகுற மாதிரி குரங்குங்களை கூட என்ன பண்ணுறானுங்க இப்போ நல்ல மரம் நடுவியா செடி நடுவியா பா காடுகளை உருவாக்குவியா அது வாழ்கிறதுக்கான வனாந்தரங்களை உருவாக்குவியா இல்லை அங்கே ஒரு பலாமரத்தை ஏற்றும் போய் நட்டு வருவியா பத்து பலாமரத்தை நட்டு வச்சுட்டு வாழை வச்சுட்டு அந்த குரங்குங்க சாப்பிடணுன்னு நினைப்பியா நீ சோற கேத்து போய் போட்டு இருப்பியா அதை கூட நீ ஏடாவது செய்கிறான்னு கேட்டால் இல்லை அவங்ககிட்ட ம் விட் நோட்டீஸ் போட்டு இதுங்களாம் என்ன பண்ணுதுங்க இதுக்கு பேர் கருணையா தீமராயா யாரோ ஒருத்தர் சோறு போகிறாரு அனாதை நீ காசு குடிறியா அதுக்கு பேர் கருணையா திமுறா இது ஆணவமாக தெரியலையா உனக்கு அனாதை உருவாக்குற அனாதை வச்சு வச்சு காப்பாற்றிக்கிறோம் என்ன பண்ணுறான் நம்ம திமிரு ஒழிக்கனா உன்னை உட்காந்து நீயே கேளு உன்னையே உனக்கே தெரியுதுல திமிருன்ட்டு அப்புறமா என்ன அந்த திமிரில் அழையிற எனக்கு தெரியுதுன்னா நான் என்ன பண்ணேன் விட்டுணும் இந்த நிறைய பிரச்சனை திமிரு யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நல்லம் வாங்குறான் ஐயோ அந்த நலம்ன்ற திமிர் ரொம்ப மோசம் அதுவா அந்த பைக்கில் ஏறி உட்காந்து அப்படியே பாச்சே காட்டின்னு பறக்க விட்டுன்னு கழுத்துக்கு போட்டுன்னு போமா அது என்ன அப்படின்னு வா என்ன திமிரு அவளுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்ற திமிரு வண்டி ஓட்ட தெரியாது அவளுக்கு அதனால் வண்டி ஓட்டுறவங்களாம் யாராம் அது மேக்கப் பண்ணின்னு ஓட்டுருமே புரிதா யாரும் இல்லை ஒரு பெண் சொல்கிறா சொல்றாரு பெண்ணு என்ன மாதிரி ஒரு பெண்ணாவோ அது ஏதோ உடம்புல அது வளர்ந்துட்டு இருக்குது என்ன பிரச்சனை இது சட்டை போட்டால் போதாவது மேலே துட்டா போனோன்னு அவனும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படித்தானே எல்லாரும் அவுத்து போட்டு காட்டை தெரிஞ்சு தான் என்ன பண்ணி இருந்திருப்பான் கருணம் தான் திமிரு புரியுதா என்ன சொல்றேன் எனக்கு தான் பேசுறது திமிருன்னு எனக்கு தெரிஞ்சா நான் தான் என்ன பண்ணோம் நான் சத்திய பொதுவாக பேசிக்கிறேன் ஆனால் எனக்கு திமிர இல்லை ஆனால் என்ன நினைக்கிறானுங்க என்னை பார்த்தாக்கா எப்படி திமிராக பேசுகிறார் பத்தியான்றான் உங்கள் மதம் ஒரு ஒன்றுக்கும் உதவாதுன்றேன் மதம் ஒன்றுக்கும் ஒரு மயிருக்கும் உதவாதுன்றேன் திமிரா இது பேர் மயிறு கூட பொண்ணுக்கு வச்சு விற்றுடலாம் பத்து கிராம் பத்து ரூபா நூறு கிராம் நூறுரூபா ஐம்பது கிராம் ஐம்பது ரூபா ஆமாம் உங்கள் பழைய முடியிருந்தால் என்ன பண்ணுங்க கொடுங்கன்ட்டு ஆனால் நல்ல மதம் தான் சொல்லுங்கள் நான் சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவான்ண்ணா இருவர் மதத்தில் வந்து யாரும் போகக்கூடாதுன்னு வரேன்றான் இருவர் மதத்தை பார்த்துக்க முடியாது மதத்தை அசிங்கப்படுத்தான் ஒரு நல்ல விஷயத்தை அசிங்கப்படுத்த முடியுமா தங்கத்தை எங்கே போட்டாலும் என்ன தான் இது அது எப்படி அசிங்கப்படுத்த முடியும் புரிஞ்சு வச்சுங்க உங்கள் திமுறை எது வரைக்கும் தான் செல்லும் கேட்டிங்கன்னா உங்களை ஒத்துக்கிறவங்கிட்ட தான் என்ன அவன் எல்லா திமுறான் செல்ல உன்னை ஒத்துக்காத ஒரு கூட்டம் தான் செல்லாது அதுதான் நான் சொல்றது திமிரில் என்ன பார்த்துறாதீங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்றாதீங்க வீடியோவை பார்க்காதீங்க மன உளைச்சலுக்கு ஆளாயிடாதீங்க என் வீடியோ பார்த்தா மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க ஏன் சாமின்றான் சாமியா கடவுள்ன்றான் கரிமீன்லாம் சாப்பிட்றான் அதெல்லாம் தப்பாச்சு நீனா உனக்கு என்ன பண்ணி வச்சாங்க ஊசி போட்டு மூலையில் உள்ளா அந்த சைவ திமிருக்குது அந்த மாதிரி ஒரு திமிர் இருக்கு எங்கேயுமே நீ பார்க்க முடியாது ஒரு பெருமையாக சொல்லும் நாங்கள் அமாவாசை அன்னைக்கு சாப்பிட மாட்டோம்னு வா லூஸ் ஆகிட்டாலாம் என்ன ஆகிட்டுக்கிறான் அவன் அமாவாசைக்கும் கரிமீன் சாப்பிட்றதுக்கும் சம்மந்தம் என்ன பிரச்சனை நாலு கிழமமாக கரிமீன் சாப்பிட்லாமான்னு கேட்குறேன் பொட்டாசி மாதம் பிரியாணி இன்னும் உனக்கு ஒன்னே எடுத்துன்னு ஒன்றுக்கிறானுய்யா சாயந்திரம் பிரியாணி கூப்பிட்டா பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிறாங்க வீட்டில் இன்றைக்கி பிரியாணி போடலாம் அப்படின்ட்டு போட்ட உடனே பைக்கிட்டு எத்தினு பைக்கிட்டுனா நாலு பைட்டு தீ ஒன்றுங்க ஏன்னா பொட்டாசி மாதத்தில் சேல்ஸ் ஆகாது இல்லை ஆர்டர் போட்ட உடனே யோ கா சாயந்தரம் ஏழு மணிக்கு போனோம் புரியுதா அதனால் எதனால் கறி மீன் சாப்பிட்றவங்களாம் புரட்டாசி மாதம் சாப்பிட்டுருங்க திமரா குருங்க இருக்கிற வழி இந்த நம்ம என்ன பண்ண முடியா நிறைய பேர் திமரா இருந்தாங்கன்னா அவங்கள வேலை வாங்கிக்கலாம் கழுதிக்கு திமிரு பொதி சுமக்கிறதுக்கு அதனால் என்ன பண்ணிக்கணும் அது மேலே அது மாதிரி திமுரு பிடிச்ச கழுதி மேலே பொதிய சுமக்கு விட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் நிறைய பேர் திமரா இருக்க பாருங்கள் கரிமீன்லாம் சாப்பிடாம தான் நல்லது நீங்கள் தான் புனிதமானவங்கன்னு சொல்லுங்க எதுக்கே வேலை வரையும் என்ன நீங்கள் ஆன்மீகன்றீங்க கடவுள் கடவுள் இதுதான் இல்லையா ஆமாம் இருக்கா கரிமீன் சாப்பிட்லாமான்னு கேளுங்க எல்லா உயிர் மேலே என்ன பண்ணுங்க எல்லா உயிர் மேலே என்ன பண்ணுங்க இறக்கம் காட்டுங்க சோறு கூட என்ன பண்ணுறாதீங்க நிறைய சாப்பிட்றாதீங்க படாது ரெண்டு இட்லி தான் மரியாதை ஆம்பளைக்கு ஒரு இட்லி பொம்பளிக்கிற இட்லி ரெண்டு இட்லி போகாத இல்லை நல்ல உத்தம சீரன்னா ஒரே இட்லி தாயா ரெண்டாவது இட்லி சாப்பிடும்போதே திருடம் தான் அவன் பகவத்கீதை போய் படிங்க தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றவன் திருடேன் அதனால் ஒரு இட்லி கூட பாதி இட்லி சாப்பிட்றவன் தான் இன்னும் சரி ஒன்றும் சரி இன்னும் உனக்கு ஒழுக்கமாக சொல்லணும்னு சொன்னால் பார்த்துட்டு விட்டுடணும் இட்லி தாடி கொடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு நீ ஒரு உயிர் பயிரிலேருந்து வந்துக்கிற அதனால தான் பண்ணக்கூடாது இந்த திவரு ஜெயில பார்த்தா எனக்கு ஒரே திரிப்பா இருக்கும் இதுக்கு பேர் கருணுன்னு வர சொல்லுவானுங்க அதுதான் இன்னும் கேவலமா இருக்கும் திமிர்ல ஆட்டுன்னா சொல்லுவானுங்க இருக்கத்தலாம் இருக்கிற மாவெல்லாம் எடுத்து போய் சின்ன அழகாக இருக்கிறவா ஐயோ இது கொடுமையிலும் கொடுமை ஊரில் அந்த கண்ணாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா அது பாட்டு லைனாக சில சில வீட்டுகளில் பார்த்தீங்கன்னா அந்த க அந்த டேபிளில் மேக்கப் பார்த்துக்கிறீங்களா கண்டது இருக்கும் ப்ரெஷ்ஷுங்க ஒரு பத்து விதமான ப்ரெஷ்ஷுங்க உங்கள் வீட்டிலலாம் இருக்கிறது கஷ்டம் கொஞ்சம் நீங்கள் வசதியாக இல்லைன்னு எத்தான் வசியானா வாங்கிடுவீங்க அது மாதிரி ம் முதல்ல ஏற்றவொன்னே அது ப்ரெஷ் போடுறது இங்கே கொஞ்சம் கலர் சாயம் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணி பார்த்து இது மாதிரிலாம் வரது இல்லை நீங்கள் ஏறேன் நான் அந்த மாதிரி பார்த்துக்குறேன் அழகாக அவர் வருவாங்க இருக்கிறதெல்லாம் எடுத்து மாட்டின்னு பூச்சின்னு பேர் அழகாக வரும்ப்ப அவன் முத்த முத்த எத்தனை வச்சுங்க பக்குன்னு பேசிட்டு வந்துடும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது